சென்னை மாநகரின் பல்வேறு பிரதான பகுதிகளில் சட்டத்திற்கு விரோதமாக இவ்வாறாக வாகனங்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கோடம்பாக்கம் அந்த மேம்பாலத்திற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய பகுதி. தற்போது இந்த இடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் மாத கணக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மிகவும் முக்கியமாக இவ்வாறாக மேம்பாலங்கள் கீழே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படக்கூடாது என்பது சட்டவிதி. போக்குவரத்து காவல்துறை சார்பிலும் அதற்கான அறிவிப்பு பலகைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. News 7 தமிழ் சென்னை மாநகரம் முழுவதும் இவ்வாறாக பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் தொடர்பாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். நாம் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி, சேப்பாக்கம் பெல்ஸ் ரோட்டில் அந்த பாதசாரிகள் நடைபெறக்கூடிய நடத்தில் இருக்கக்கூடிய இடம் முழுவதுமே இருசக்கர வாகனங்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. எழும்பூர் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான பகுதிகள் முழுவதுமாகவே மாத கணக்கில் இவ்வாறாக 4 சக்கரம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் சட்டத்துக்கு விரோதமாக 4 சக்கர வாகனங்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு அவை பழுதுபார்க்கக்கூடிய வேலை என்பதுமே இங்கே தான் நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக காவல்துறைக்கு வாரம் வாரம் அவர்கள் வந்து அபராதம் வசூலித்து வாகனங்களை எடுத்து சென்றாலும் இந்த நிலை என்பது சென்னை மாநகரம் முழுவதுமே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மாநகராட்சியும் காவல்துறையுடன் இணைந்து இதற்கான உரிய நடவடிக்கையை எடுத்து வந்தாலும் சென்னை மாநகரம் முழுவதும் மிகவும் பொதுமக்களுக்கும் ஒரு போக்குவரத்துக்கும் இடையூறாக இவ்வாறாக கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் மட்டுமே 50-க்கும் மேற்பட்ட 4 சக்கர இருசக்கர வாகனங்கள் என சென்னையின் பல முக்கிய பிரதான பகுதிகளாக இருக்கக்கூடிய கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், எழும்பூர், வடபழனி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இவ்வாறாக மேம்பாலத்திற்கு கீழேயும் உட்புற சாலைகளிலும் பிரதான சாலைகளின் ஓரங்களிலும் நடைபாதை மேலேயும் 4 சக்கர இருசக்கர வாகனங்கள் என்பது தூசி படிந்த நிலையில் மாத கணக்கில் இருக்கிறது. எனவே உடனடியாக இவற்றை அப்புறப்படுத்தி பொதுமக்களின் இடையூறை போக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வி சரவணனுடன் செய்தியாளர் நிஷாந்த், News 7 தமிழ், சென்னை.